ஹலோ மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நந்தனா பேலஸ்க்கு வந்திருக்கோம், குரோம்பேட் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். எக்ஸாக்டாக கடை எங்கள் லொக்கேஷன் ஆயிருக்குன்னா, குரோம்பேட் டு சானிட்டோரியம் போகிற வழியில் டாடா மோட்டார்ஸ் நியர்பையில் லொக்கேட் ஆயிருக்கு. பிரிட்ஜ் ஏறி லெஃப்டில் லொக்கேட் ஆயிருக்கு. கரெக்டாக கடையோட மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்களோட டைனிங் அண்ட் பார்ட்டி ஹாலுமே இருக்குது. கடையோட ஆம்பியன்ஸ் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் ஹைஜீனாக இருக்குது. நாங்கள் அவங்களோட மெனுவில் இருக்கிற மெயின் கோர்ஸஸ் டிஷ்ஷஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ங்கிறனால மெயினான ஆந்திரா டிஷ்ஷஸ் எல்லாமே டாமினேட்டிங்காக இருந்தது. அது போக அவங்களோட சைனீஸ் டிஷ்ஷஸுமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டஸ்டோட ஸ்டார்டிங்காக இருக்கட்டும்னு சொல்லி அவங்களோட கேரட் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபேமஸான டிஷ் அது ஹோட்டலில். லுக் வைஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது, டேஸ்ட்லேயும் செம்ம டாமிங்காக இருந்தது. என்னதான் வச்ச பிளேட் எடுத்துகிட்டு போகிறாரின்னு பார்த்தா அவங்களே எல்லாருக்குமே சர்வ் பண்ணாங்க. கேரட் 65 நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, மசாலா டெக்ஸ்டரோட சூப்பராக இருந்தது டேஸ்ட் வைஸ். நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா இது ஒரு மஸ்ட் ட்ரை ஆன டிஷ்ஷுன்னே சொல்லுவேன். அடுத்ததாக அவங்களோட ஆந்திரா சிக்கன் ஃப்ரை போன்லெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவுமே டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்தது, க்ரீமி அண்ட் சில்லி டாமினேட்டில் இருந்தது. அடுத்ததாக இவங்களோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டிஷ் பேம்போ சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தோம். பேம்போவில் சிக்கனை ஸ்டஃப் பண்ணி அதை அவங்களே அழகாக பிளேட்டரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த பேம்போவோட ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த சிக்கனில் மட்டும்தான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது, மற்றபடி எல்லாமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்டும் டாமினேட்டிங், சில்லி டாமினேட்டர் அதிகமாகவே இருந்தது. இந்த டைப் ஆஃப் பிரியாணிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டார்டர்ஸே தேவை இருக்காது, அதனால் ஸ்டார்டர்ஸை ஸ்டார்டிங்லேயே முடிச்சிட்டோம். ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இது ஒரு நல்ல டிஷ்ஷாக இருந்தது, எல்லாருமே ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுன்னே சொல்லுவேன். இங்கே ஷாப்புக்கு போனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எங்களையும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக சாப்பிட்ற ஃப்ரெண்டு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை. வீக்கெண்ட்ஸ்லேயோ வீக் டேஸ்லேயோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல டிஷ் சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் ஃபினிஷிங்கில் அவங்களோட டெசர்ட்டில் இளநீர் பாயசம், வாட்டர்மெலன் ஜூஸ் அண்ட் மாக்டெயில்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
நல்லா ஆந்திரா ஸ்டைல் மீல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட பெரிய கிளாஸ்ல இளநீர் பாயசம் கொண்டு வந்திருந்தாங்க. செம்ம டேஸ்டியா இருந்தது. இளநீர் பாயசம் பிடிச்சவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சேனல்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம டேக் பண்ணுங்க. தேங்க்யூ.